வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நான் முதல்வர் திட்டம் மூலமாக உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபா கொடுக்க போகிறதாக கவர்மெண்ட் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை பட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி டேட் பார்த்திங்கன்னா 17/8/2023. இந்த டேட்டுக்குள்ளே 38 மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை பெறுவதற்கு உங்களுக்கு யூஸ் ஆகலன்னு பரவாயில்ல, உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துட்டு டூ அப்ளை யூபிஎஸ் பிரிலிம் ஸ்காலர்ஷிப் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கிற லிங்கோட பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். பெய்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். நான் முதல்வர் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலிமா தான் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கீமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து 38 மாவட்டத்திலும் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 1000 பேருக்கு வந்து கோச்சிங் சென்டர் மூலியமாக யூபிஎஸ் தேர்வுக்கு தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 7500 ரூபாய் வீதம் மாதம் மாதம் கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 10 மாதங்கள் வந்துட்டு பே பண்ணுவாங்க. இது முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 26/5/2023, ஸோ 2024 வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறதா இருக்குது. அந்த எக்ஸாமில் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செலக்ட் ஆகணும்ன்ற ரீசனுக்காக தான் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 1000 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 1000 பேரில் 50 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. 21 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தா ரெகுலர் பேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு 950 பேர் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் 50 பேர் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் 22க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெகுலர்னு சொல்லியிருக்காங்க. 950 சீட் எடுக்கிறாங்க, மினிமம் ஏஜ் 21. எஸ்சி எஸ்சியாக இருக்கீங்கன்னா அதிகபட்சமாக 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்கன்னா 42 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 17/8/2023 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 10/9/2023 அப்போது வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 22/9/2023 வந்து ரிசல்ட்டு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 2/10/2023 இந்த டேட்டில்குள்ளே கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் டிக்கெட்டில் தான் வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து இன்டிமேஷன் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ஆப்ஜெக்ட் டைப் ஓஎம்ஆர் பேஸில் இருக்கும். கொஷின் 150 கொஷின் இருக்கும். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட் கொடுத்துருக்காங்க. நோட்டை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதினா மட்டும்தான் மார்க்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் இல்லை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏடி அப்படின்ற டைப்பில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கண்டக்ட் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா 7 விதமான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேகன்சி பொறுத்தளவுக்கு டோட்டலாக 1000ன்றதுனால கேட்டகரி வைஸில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கேட்டகரி என்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதில் அப்ளை நவுன் கொடுத்துருக்கோம், சைன் இன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் நவுன் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களோட நேம், மெயில் ஐடி, உங்களோட இனிஷியல், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அப்புறம் அகைன் நீங்கள் யூசர் ஐடியில் போய்ட்டு லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.